Hello friends, welcome to Sanju Mas vlog. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை. அதுக்கு பாத்தீங்கன்னா நான் ரெண்டு பேக்கெட் காளான் எடுத்து சுத்தம் பண்ணி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன். அடுப்புல ஒரு வடச்சட்டி வச்சு அந்த காளான் ஃப்ரைக்கு தேவையான அளவுக்கு ஆயில் விட்டு அந்த எண்ணெய் காஞ்சதையும் கடுகு போட்டு நம்ம ஏற்கனவே பொடியா நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற காளானையும் அதில் போட்டுடணும். போட்டு காளான் எப்போவுமே ஹீட் பண்ண ஆரம்பித்ததையும் அதுலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் காளானை போட்டதையும் நம்ம அதுக்கு தேவையான அளவுக்கு மிளகுபடி, அதாவது குழம்பு மிளகாத்தூள், அது போட்டு அதுக்கு ஒரு 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 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது பெப்பர் ஃப்ரை, அதனால் பெப்பரோட ஃப்ளேவர் தான் தூக்கலாக இருக்கணும். அதனால் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா வணக்கி விடணும். வணக்கி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அதுலேருந்து அந்த காளான்லேருந்து தண்ணி மாதிரி வரும். அந்த நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது, அதில் வர்ற அந்த தண்ணியிலையே நல்லா வணக்கி நல்லா வேக விடணும். நல்லா வெந்து சுண்டி பெப்பர் ஃப்ரை அப்படியே பார்க்குறக்கே தூக்கலாக வரும். அப்படி வர்ற ஸ்டேஜில் நம்ம வீட்டில் ஏற்கனவே நறுக்கி வச்சுருக்கிற கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து க்ளீன் பண்ணி நறுக்கி வச்சுருக்கிற மல்லித்தலை எடுத்து அப்படியே மேலால் தூவி இறக்கி கொடுத்து பாருங்கள். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அருமையாக இருக்கும். டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சஞ்சு மாஸ் வ்ளாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிருங்க.